ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பிஎஸ் சார். எங்கடா பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அமாவாசைக்கு எங்கள் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. எங்கள் குலசாமி கோயில் எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்கு, கெங்குவார்பட்டியில் தாங்க, கொடைக்கானல் அடிவாரத்தில் இருக்கு. திருச்சியிலேருந்து திண்டுக்கல் இறங்கி பாலாஜி போன ஹோட்டலில் பார்த்தேங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற அந்த ஹோட்டலில் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிஃபனை போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. வத்தலகுண்டு காளிமங்கோயில் ஸ்டாப்பில் இறங்கி பூஜைக்கு தேவையான பூப்பழம் தேங்காய் வத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு காளிமங்கோயில் சாமியை கும்பிட்டு வத்தலகுண்டு வந்து பஸ் ஏறியாச்சுங்க. கொடைக்கானல் வழக்கு அதாவது காட் ரோட்டில் இறங்கியாச்சு. இந்த காட் ரோட்டில் இருந்து கெங்குவார்பட்டி எங்கள் குலசாமி கோயில் 2-3 கிலோமீட்டர் வருங்க. ஷேர் ஆட்டோ இருக்குது, பஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் நடந்தா போனோம், ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப தூரம் நடந்து போய் சும்மா குழு குழுன்னு குலசாமி கோயிலுக்கு நடந்து போகிறோமா இல்லை கொடைக்கானலுக்கே போகிறோமான்னு எங்களுக்கே தெரியல. வழியில் கவிஞர் தோட்டத்தை பார்த்தோம், க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு, உள்ளே போக முடியல. சரி ரைட்டு ஓகே, அப்புறம் இந்த பக்கம் திரும்ப நட்சத்திர ஏறி 52 கிலோமீட்டர் போட்டுருக்கு, பக்கம் தான் அங்கிருந்து. அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வந்து திரும்பி பார்த்தா கெங்குவார்பட்டி வந்துருச்சு. இந்த காட்டுக்குள்ளே தாங்க எங்கள் குலசாமி மதுரை வீரம் உட்காந்துருக்கிறாரு. இன்னைக்கு அமாவாசை, நம்ம மட்டும்தான் வர்றோம்னு நினச்சேன். பார்த்தா நமக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டு போயிருக்காங்க கோயிலில். எங்கள் குலசாமி கோயிலுக்கு ஒவ்வொரு முறையும் சாமி கும்பிட வரும்போதெல்லாம் சின்ன பிள்ளையில எங்கள் அப்பா தாத்தா கூப்பிட்டு வந்தால் ஞாபகம் தாங்க வருது. எங்களோட தலைமுறையில் எனக்கு தெரிஞ்ச தலைமுறை பேரை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. என் பேர் பாலசுந்தரராஜ், எங்கள் அண்ணன் பேர் பாலகுமார், எங்கள் அப்பா பேர் ரவிச்சந்திரன், அவங்க அப்பா பேர் சுப்பையா, அவங்க அப்பா பேர் வீராசாமி. உங்களுக்கு எத்தனை தலைமுறை பேர் தெரியும்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வெயில் நேரமாக இருக்குன்ட்டு கோயிலுக்கு வந்து பார்த்தா அவ்வளோ குழுக்குழுன் இருக்குது, வெயிலே உள்ள இல்லைங்க, அவ்வளோ மரம் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சாமியை கும்பிட்டுட்டு உட்காந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்த லெமன் சாத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டை போட்டாச்சுங்க. ரிட்டர்ன் அப்படியே நானும் என் ஒய்ஃபும் பொடி நிறைய நடந்து பேசிக்கிட்டே காட்டு வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து வத்தலகுண்டு பஸ் ஏறியாச்சு. வத்தலகுண்டுல இருந்து டைரெக்டாக திருச்சி பஸ் ஏறி இறங்கிட்டாங்க. இறங்கி பார்த்தா சரியான மழை, சூப்பர் கிளைமேட்டு. சரி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, இங்கே ஒரு டின்னரை போடலான்ட்டு டின்னரை போட்டாச்சு. என் ஒய்ஃப் ஆர்டர் பண்ணது பாருங்க, எனக்கு இட்லியா, ஆனால் இட்லிக்கு 10 ரூபா சட்னிங்க, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்னடா ஆர்டர் பண்ணியிருக்கான்னு பொறுத்திருந்து பார்த்தா எனக்கு ஒரே ஒரு ஐட்டம் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சரி என்னன்னு பார்ப்போம்னு பார்த்தா சோலாபூரி சன்னா மசாலாக்கும் சோலாபூரிக்கும் செம்ம காம்பினேஷன். அவங்க தெரியாமல் லைட்டாக பிடிச்சி சாப்பிட்டாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தால் நம்மளும் இதுதான் ஆர்டர் போகணும்னு சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.